தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் நாளை முதல் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதால் பதினெட்டு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் மழை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லப்படுறோம் வீடியோ வந்து பார்த்துட்டு அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அவங்களோட பணிகளை வந்து மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா வீடியோ பார்த்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணிங்க அப்போதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக உள்ள நிலையில் தமிழகத்தில் இன்று பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதாவது வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இதையொட்டி தமிழகத்தில் நீலகிரி கோவை இன்று முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டிருக்கிறது மேலும் தமிழகத்தில் பெரம்பலூர் திண்டுக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதினெட்டு உள் மாவட்டங்களில் இன்று முதல் கனமழை பெய்யும் என்றும் தமிழகத்தில் வரும் பதினாறாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அக்டோபர் பனிரெண்டில் இருந்து நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை கன்னியாகுமரி திண்டுக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பணிகளாக இருக்கட்டும் விவசாயப் பணிகளாக இருக்கட்டும் மாற்றி அமைச்சுக்கோங்க மேலும் அடுத்தடுத்த இது போன்ற பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்